அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா பேரிடர் காலமான தற்போது காவல்துறையின் அத்துமீறல் தமிழகம் முழுக்க கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கிற இரு வணிகர்கள் சிறையில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனமான இந்த தாக்குதலுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் 24/6/2020 தமிழ்நாடு வணிக சங்க பேரவை முழு கடையடைப்பு கடைப்பிடித்திருந்தாங்க. மேலும் 26/6/2020 நாளை வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு முழு கடையடைப்புக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தற்போதைய கொரோனா பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் ஏற்கனவே அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முழு கடையடைப்பு என்பது மறுபரிசீலனை செய்யப்படக்கூடியதாகவே எங்களது சங்கம் பார்க்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற கடையடைப்பிலும் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் கருப்பு பட்டை அணிந்து பால் விநியோகத்தில் ஈடுபட்டோம். அதுபோல நாளை நடைபெறக்கூடிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கும் அதே நேரத்தில் பால் விநியோகத்தில் தங்குதடை இல்லாமல் பொதுமக்களுக்கு பால் தட்டுப்பாடின்றி தங்குதடையின்றி கிடைத்திடக்கூடிய வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் எங்களது பால் முகவர்களை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பால் விநியோகம் வழக்கம்போல் இயங்கும். பால் விநியோகத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் பொதுமக்கள் சேவையில் பால் முகவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுக்க ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் நாளைய கடையடைப்பை முன்னிட்டு பால் முகவர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து பால் விநியோகம் செய்வதும் மாலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி இரு வணிகர்களுடைய இறப்பிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்விலும் எங்களது சங்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக அரசின் முழு கடையடைப்பு முழு ஊரடங்கு இருக்கின்ற சூழலில் இந்த கடையடைப்பானது பொதுமக்களை இன்னும் மென்மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்கும் என்பதால் கடையடைப்பு போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.